ஓகே, நான் லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட 65 வாட் கேங் சார்ஜர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சார்ஜராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் நம்ம அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா 900 ரூபா அந்த ப்ரைஸில் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ சில கூப்பன் கோடு வந்து இருக்குது. ஸோ வீடியோட கடைசியில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இது கூட நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து பார்த்தோம்னா குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட 65 வாட் கேங் சார்ஜர் நமக்கு வந்து வருது. பாக்ஸ் ஓப்பன் பண்ண முன்னாடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்மளோட 65 வாட் கேன் சார்ஜர் நமக்கு வந்து இருக்கு. ஓகே, தென் பாக்ஸ்ல நமக்கு வந்து பார்த்து எதுவுமே இல்லை. ஸோ நம்மளோட கேன் சார்ஜர் ஒரு க்ளோசர் லுக். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 65 வாட் கேன் சார்ஜர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து டுவல் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி போர்ட், இன்னொன்று வந்து டைப் ஏ போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டாரோட டைப் சி டூ டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து வருது. ஜஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கேபிள் லென்த் நமக்கு வந்து 6 ஃபீட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா அந்த ப்ரைஸ் வந்து சேல் பண்ணிருக்காங்க. இதுலேயே நமக்கு வந்து பார்த்தா 4.9 ஃபீட் வந்து இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபா சேல் பண்ணுறாங்க. கேபிளோட க்ளோசர்லுக்கு வந்து பாருங்க, ஒரு பிரைடட் கேபிள், நல்ல குவாலிட்டியான கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போல இது நமக்கு வந்து டேங்கிள் ஃப்ரீ கேபிள், டக்குன்னு சுருக்கலாக விழுந்தா கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட பிராண்டிங் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நம்ம சார்ஜர் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த கேபிள் உங்களுக்கு வந்து 3 ஆம்ப் சப்போர்ட் பண்ண கேபிள் இது. இதை யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப்பில் வந்து பிடி சார்ஜ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேலியம் நைட்ரேட். ஸோ இந்த கேன் சார்ஜரால் நமக்கு வந்து ஒரு சில அட்வான்டேஜ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் சைஸ். நம்ம சைஸ் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப சின்னதாக வந்து இருக்கு. ஓகே, இந்த சைஸ் கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து சாம்சங் 25 வாட் சார்ஜர் நம்ம கிட்ட வந்துருக்கு. ரெண்டு சைட் பை சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 65 வாட் சார்ஜர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருந்திருக்கும், பட் நமக்கு இந்த 65 வாட்ஸ் இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமரா அட்வான்டேஜ் தான், நமக்கு ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் சைஸில் வந்து இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இன்னும் கூட நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இந்த சார்ஜர் நமக்கு வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ சார்ஜர் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு வந்து 65 வாட் கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு டுவல் போர்ட் வந்து இருக்கு. ஒன்று வந்து டைப் சி போர்ட், இன்னொன்று வந்து டைப் ஏ போர்ட். டைப் சி போர்ட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 65 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அவுட்புட் வந்து கிடைக்கும். இல்லை டைப் ஏ போர்ட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 30 வாட்ஸ் வரைக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து கிடைக்கும். ரெண்டு வந்து ஒரே டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப் சி போர்ட்டில் வந்து 45 வாட் வந்து கிடைக்கும். அதே டைப் ஏ போர்ட்டில் உங்களுக்கு வந்து 12 வாட்ஸ் வந்து கிடைக்கும். சார்ஜிங் ஸ்பீட் செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 டிவைஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஒன்று நம்மளோட சாம்சங்கோட S21 FE, இன்னொன்று வந்து பார்த்து ரெட்மி நோட் 13 5G, அதுக்கப்புறம் மோட்டோட H50, ரெட்மி நோட் 12 4G, அதுக்கப்புறம் வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். ஸோ இதில் நமக்கு எப்படி அவுட்புட் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாம்சங்கோட S21 FE, ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு வந்து 25 வாட்ஸ் ஸ்பீடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கிட்ட வந்து பார்த்து சாம்சங்கோட அஃபீஷியல் சார்ஜர் வந்து இருக்கு. இதில் நம்ம வச்சு சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 70 minutes கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு சார்ஜ் வந்து ஃபுல்லாகிறதுக்கு. இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டரோட 65 வாட்ஸ் செக் பண்ணி பார்த்துருந்தோம். நமக்கு வந்து 1 மணி நேரம் 10 மினிட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு, ஒரு 7 நிமிஷம் கம்மியாச்சு. 7 நிமிஷம்ன்றது ஒரு பெரிய விஷயம் வந்து கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து திரும்பி ஃபஸ்ட்லேருந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 hour 10 minutes 1 hour 20 minutes கிட்ட ஆகும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆல்மோஸ்ட் நமக்கு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆச்சு. ஸோ பிடி சார்ஜிங் வந்து பார்த்தா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது இல்லை. நெக்ஸ்ட் மோட்டோட H50 செக் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் வந்து 68 வாட் பிடி சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணோம். அதில் நம்ம சார்ஜ் வந்து கனெக்ட் பண்ணோம். கனெக்ட் பண்ண உடனே டர்போ பவர் வந்துச்சு. ஸோ அதில் நமக்கு வந்து பிடி சார்ஜும் ஒர்க் ஆச்சு. ஸோ மோட்டோலேயும் நமக்கு எந்த பிரச்சனை வந்து கிடையாது. நெக்ஸ்ட் அது கீழே இருக்கிறது வந்து டைப் ஏ போர்ட். ஸோ அது வந்து குயிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் இருக்கு 30 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். நம்ம கிட்ட ரெட்மி நோட் 12 4G வந்து இருக்கு. இதில் மேக்ஸிமம் வந்து 33 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரிஜினல் சார்ஜ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து பாருங்க நமக்கு வந்து எம்ஐயோட டர்போ சார்ஜிங் வந்து வருது. நம்ம கோஸ்டரோட சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் மட்டும் தான் வந்து காட்டுது, டர்போ சார்ஜர் வந்து காட்டுறது இல்லை. இதே மாதிரி நம்ம ரெட்மியோட நோட் 13 5G வந்து இருக்கு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் மட்டும் சப்போர்ட் ஆச்சு. ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் இருந்துச்சு, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் சார்ஜ் சப்போர்ட் ஆச்சு. குயிக் சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகாது. அப்போ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ சார்ஜர் வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஸோ சார்ஜர் வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. ரெட்மி, ஒன் ப்ளஸ், ரியல்மி இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டி சார்ஜர் அப்படின்னு சொல்லுவோம். எம்ஐயில் நமக்கு டர்போ சார்ஜிங் வரும், ரியல்மியில் நமக்கு வந்து ஊக் சார்ஜர் வரும், ஒன் ப்ளஸ் டேஷ் சார்ஜர் வரும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ் அந்த டிவைஸ்க்கு வந்து தனியாக தயாரிக்கிறது. அது அந்த டிவைஸில் போட்டால் மட்டும் தான் சார்ஜ் ஆகும். மற்றபடி நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிவைஸில் போட்டிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் வந்து பிடி சார்ஜிங்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா வந்து தைரியமாக சார்ஜர் வந்து வாங்கிக்கிங்க, எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. இல்லை என்ன டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வாட்ஸ் நார்மல் சார்ஜர் தான் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு சார்ஜர் போயிடுச்சு அப்படின்னா ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து திரும்பி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகும். நீங்கள் மற்றபடி இந்த மாதிரி அஃபீஷியலாக இந்த சார்ஜர் மட்டும் கிடையாது, நிறையா சார்ஜர் நமக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து கிடைக்கும். எல்லாம் வாங்கி ஏதாவது சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஸ்பீடு வந்து கிடைக்காது. உங்கள் லேப்டாப்பில் வந்து பிடி சார்ஜிங் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த கேன் சார்ஜர் வச்சு நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ கேபிள் மட்டும் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, மினிமம் வந்து 3 ஆம்ஸ் இல்லை 5 ஆம்ஸ் இருக்கிற கேபிள் யூஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து லேப்டாப்போட பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். லோ குவாலிட்டி சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜர் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது, அதை வந்து பார்த்துக்கங்க. இந்த கோஸ்டர் சார்ஜர் கேபிளுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பிரைடர் கேபிள், நல்ல குவாலிட்டியாக
வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் யூஸ் பண்ண 2 வீக்ஸ்ல வந்து பார்த்தா எந்த மாதிரி ஹீட்டிங் ப்ராப்ளமும் இதில் கிடையாது. ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு வந்து பார்த்தா ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷன், அப்புறம் ஓவர் கரண்ட், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த சார்ஜரோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா 1900 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கோஸ்டரோட சார்ஜர் கேபிள் உங்களுக்கு வந்து 400 ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தா கூப்பன் கோட் வந்து கொடுத்துருக்கேன், அந்த கூப்பன் கோட் வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இந்த ப்ராடக்டான பை லிங்க் அதுக்கப்புறம் கூப்பன் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்கள் டிவைஸில் பிடி சார்ஜிங் சப்போர்ட் பண்ண வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜ் வந்து பெஸ்ட்டாகவே பர்ஃபார்ம் பண்ணும். பட் உங்களுக்கு இந்த குயிக் சார்ஜ் மட்டும் வந்து பார்த்தா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் கொடுங்க. தினம் இதே மாதிரி ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான், நன்றி சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.